இந்தோனேஷியா நாட்டைச் சேர்ந்தவர் லினா முகர்ஜி. டிக்டாக் பிரபலமான இவர் தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட்டு வருகின்றார். இவருக்கு ஏராளமான ஃபாலோவர்ஸ் உள்ளனர். தற்போது இவர் டிக்டாக் பக்கத்தில் கடந்த மார்ச் மாதம் எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று வைரலானது. அந்த வீடியோவில் இவர் கையில் பன்றி இறைச்சி துண்டை வைத்துக் கொண்டு சாப்பிடுவதற்கு முன் இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய பிஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்லி அந்த பன்றிக்கறியை சாப்பிடுகிறார். இந்நிலையில் இஸ்லாமியர்கள் கூறும் பிஸ்மில்லா என்ற வார்த்தைக்கு அரபியில் இறைவனின் பெயரால் என்று அர்த்தம். இந்த வார்த்தையை பயன்படுத்தி இஸ்லாமியத்தால் தடை செய்யப்பட்ட உணவான பன்றிக்கடியை இவர் சாப்பிட்ட வீடியோ அங்கு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் பலர் இவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு சமூக வலைதளத்தில் கொந்தளித்து வருகின்றனர். இதனடுத்து இந்தோனேஷிய போலீசாரால் லீலா முகர்ஜி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தார். பின்னர் பாலோங்பாங் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனையும் 250 மில்லியன் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பாலித்தீவுக்கு சுற்றுலா சென்ற போது ஆர்வத்தில் அப்படி ஒரு வீடியோவை எடுத்ததாக அவர் நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.